ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோல சிங்கப்பூர் மார்க்கெட்டை பத்தி பார்க்கலாம். சென்னையை விட சின்னதா இருக்கிற சிங்கப்பூர்ல அரிசியில இருந்து காய்கறி வரை எதுவுமே இங்கே விளையறது இல்ல. இந்த சின்ன நாட்டுல மக்கள் தங்குறதுக்கு மட்டும்தாங்க இடம் இருக்கு. ரொம்ப அத்தியாவசியமான பால், முட்டை, பிரெட்ல இருந்து எதுவுமே இங்க தயார் பண்றது இல்ல. எல்லாமே வெளிநாட்டுல இருந்து தான் வருது. சிங்கப்பூர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அண்ட் என்னெல்லாம் இங்க கிடைக்கும்னு இந்த வீடியோல பார்க்கலாம். சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லா மார்க்கெட்லயும் விதவிதமான ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். பக்கத்துல இருக்கிற நாட்டில இருந்து மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியால கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், முக்கியமா சீசனல் ஃப்ரூட்ஸும் இங்க கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்ஸை விட இங்க பிரைஸ் கொஞ்சம் சீப்பா தான் இருக்கும். ஃப்ரூட்ஸ், காய்கறில இருந்து எல்லாமே இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். வெட் மார்க்கெட்ல தாங்க நான் சில வினோதமான விஷயத்த பார்த்தேன். மட்டன், சிக்கன், போர்க்னு ஒவ்வொரு மீட்டையும் தனித்தனியா வச்சிருக்காங்க. இங்க அதிகமா பன்னிக்கறி சாப்பிடுவாங்கன்னு தெரியும், ஆனா இப்படி ஒண்ணு நான் பாப்பேன்னு எதிர்பார்க்கல. போர்க் விக்கிற இடத்துல பார்த்தா பன்னிக்கறியோட உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸையும் தலை, காலு, தோல், நெஞ்சலும்னு பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி மட்டன் கீமா செய்யறதுக்கு கொத்துக்கறி வாங்குறோமோ அதே மாதிரி இங்க பன்னிக்கறிய மிஷின்ல அரைச்சு தனியா வச்சிருக்காங்க. மட்டன் அப்புறம் சிக்கனையும் பாட் பாட்டாலாம் பிரிச்சு தனியா வச்சிருக்காங்க. மோஸ்டா நாங்க இந்தியன் ஷாப்ல தாங்க மட்டன் வாங்குவோம். என்னதான் நம்ம ஊர்ல இருக்கிற டேஸ்ட் மாதிரி வரலனாலும் மத்த கடையை விட இங்கதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இங்க ஒரு கிலோ மட்டனோட விலை 2,200 ரூபாய். சிக்கன்ல பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழின்னு தனித்தனியா வச்சிருக்காங்க. ஒரு நாட்டுக்கோழியோட விலை 750 ரூபாய். சிங்கப்பூர் ஒரு தீவுங்கிறதுனால இங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற ஒரே ஐட்டம் சீ ஃபுட் மட்டும்தான். சிங்கப்பூர் ஹார்பர்ல இருந்து டெய்லி ஃப்ரெஷ்ஷா சீ ஃபுட் எல்லா மார்க்கெட்டுக்கும் வந்துடும். சீ ஃபுட்ல கனவா, ப்ரான், லாப்ஸ்டர், சால்மன் எல்லாமே இங்க ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். இந்த ஒரு மீனோட விலை 800 ரூபாய். சிங்கப்பூர் மார்க்கெட்ல அதிகமா ட்ரை ஃபிஷ், அதாவது கருவாடு, ட்ரை ப்ரான், ட்ரை ஸ்குவிட்னு ட்ரை ஐட்டம்ஸும் இங்க பார்க்கலாம். நெத்திலி கருவாடு இங்க 100 கிராம் 140 ரூபாயில இருந்து விக்கிறாங்க. மீன், கோழி, கறிய பார்த்தாச்சு, இப்போ காய்கறிய பத்தி பார்க்கலாமா? சைனீஸ் கடையில சைனீஸ் வெஸ்டர்ன் ஃபுட்க்கு யூஸ் பண்ற காய்கறிய தான் அதிகமா விற்பாங்க. நம்ம ஊர் காய்கறிய வாங்கணும்னா இந்தியன் ஷாப்ல தான் வாங்கணும். கீரை, புதினா, மல்லி, முருங்கக்காய், சின்ன வெங்காயம்னு எல்லாமே இங்க கிடைக்கும். சிங்கப்பூர்ல உள்ள மார்க்கெட்ல கண்டிப்பா 2 இல்ல 3 தமிழ் கடைய பாத்திரலாம். ஒவ்வொரு கறிக்கு போடுற மசாலாவையும் இங்க வச்சிருக்காங்க. தேங்காய் முழுசாவும் விக்கிறாங்க, துருவன தேங்காவையும் வாங்கலாம். 100 கிராம் தேங்காய் துருவல 60 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க. Thank you.
மார்க்கெட்டை சுத்தினதுல டயர்டாகி இளநி குடிக்க வந்துட்டோம். இங்க ஒரு இளநியோட விலை 185 ரூபாய். சிங்கப்பூர் மார்க்கெட்டை பற்றி பார்த்துருப்பீங்க. இங்கே எதெல்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லியாஸ் வியூ சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.